தளத்தில் தமிழ் சமயம் பற்றி தமிழே சமயம் சமயமே தமிழ் என்ற பொருளில் ஆர்கே அடிகளார் ஆலங்குடியினுடைய பங்கு தந்தையாக இருப்பவர் இந்த நிகழ்ச்சியை நீண்ட காலம் திட்டமிட்டு கட்டுச்சட்டாக மிக திறம்பட ஏற்பாடு செய்து ஒருங்கிணைப்பு செய்த இரண்டு பேர் மதிப்பிற்குரிய அருள் பணியாளர் ஆர்கே அடிகளாரும் அருள் பணியாளர் அந்துவான் அடிகளாரும் பலத்த கரவொலி எழுப்பி அவர்களுடைய பணியை நாம் வாழ்த்துவோம். இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான வணக்கத்துக்குரிய ஆர்கே அடிகளார் அவர்களை அன்பு பாராட்டி வரவேற்கிறேன். அவையோர் யாவருக்கும் அன்பு வணக்கங்கள். சுபீவி அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய தேவையில்லை. அப்படி அறிமுகம் செய்ய முயல்வது கொல்லன் தெருவில் ஊசி விற்பதற்கு சமம். ஒருவேளை கொல்லன் தெருவில் ஊசியும் விற்கலாமோ? ஏனென்றால் இந்த இனம் இந்த பணியைத்தான் செய்ய வேண்டும் என்பதற்கு எதிராகத்தானே திராவிடர் அனைவருமே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த முறையிலே ஒரு சில வார்த்தைகள் உங்களை பற்றி அவருக்கு சொல்ல விரும்பினேன். அவருடைய தளத்தை பற்றியும் தெளிவுபடுத்த விரும்பினேன். பல ஆண்டுகளுக்கு முன்னால் கடவுள் இல்லை என்று பேசிய பெரியார் அவர்களை பார்ப்பதற்கு சில மதவாதிகள் சென்றார்கள். அதுவும் ஐயா அவர்கள் சொல்லித்தான் நான் கேள்விப்பட்டேன். அப்பொழுது பெரியார் அவர்களை பார்த்து, வாங்க வாங்க, அட்லீஸ்ட் நான் கடவுள் இல்லைன்னு சொன்னதுனாலேயாவது நீங்கள்லாம் இப்போ ஒன்றா சேர்ந்திருக்கீங்கல்ல அப்படின்னு சொன்னாராம் திருவாரூர் பக்கத்தில். அப்படித்தானே ஐயா? இப்பொழுது கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய சுபவி இங்கு வந்திருக்கிறார். அவரையும் இயேசுவுக்கு இரத்தத்தை கொடுத்து சான்று பகர்வீர் என்று சொல்லக்கூடிய சிவகங்கை ஆயர் அவரும் நமது சிவமயத்திற்கு சின்னமாக இருக்கக்கூடிய பொன்னம்பலம் அடிகளும் இங்கு ஒன்றாக இருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழ் இவர்களை ஒன்று சேர்த்திருக்கு. பெரியார் ஒன்று சேர்த்தார், அதன் பிறகு இப்பொழுது தமிழ் இவர்களை ஒன்று சேர்த்திருக்கிறது. காரணம் அமுதன் அவர்களுடைய இந்த விழா. அது அந்துவான் அவர்கள் நிறைய சொன்னார்கள், இன்னும் வர இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள். எதற்காக சுபவீரபாண்டியன் போன்றோர்கள் இது போன்ற கூட்டங்களில், அதிகமாக இறைப்பணியாளர்கள் இருக்கிற கூட்டங்களில் எல்லாம் பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்றால், 1806 ஆண்டில் ஆயுடி யுவா என்பவர் சமய சமூக மூட நம்பிக்கைகளை பற்றி ஒரு நூல் எழுதியிருந்தார், சாடியிருந்தார். அதை தழுவி பேரறிஞர் அண்ணா ஆரிய மாயை என்ற நூலிலே ஒரு கவிதை வடிவிலே சில வரிகளை எழுதியிருக்கிறார். அதை சொல்லுகிறேன். அதனால்தான் சுபவி போன்றவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் இந்த பணிகளை செய்ய வேண்டும், இறைப்பணியாளர்களுக்கும் அது வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்ற முறையிலே அவரை அழைத்தோம். அந்த தழுவிய அந்த செய்தி, பேராசை பெருந்தகையே போற்றி, இது ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டுமல்ல, ஒரு இயக்கத்தை, ஒரு சித்தாந்தத்தை குறித்து, அதில் நபர்களும் உண்டு, அவர்களை குறித்து பேரறிஞர் அண்ணாவார் எழுதினார். பேராசை பெருந்தகையே போற்றி, பேச நா இரண்டுடையாய் போற்றி, தந்திரமூர்த்தியே போற்றி, தாசர்தம் தலைவா போற்றி, வஞ்சக வேந்தே போற்றி, கொடுமையின் குணாலா போற்றி, கோளையே போற்றி போற்றி, பயங்குள்ளி பரம்மா போற்றி, படுவோசை கருவா போற்றி, சிரித்திடும் நரியே போற்றி, சிந்தை கெட்டிடுவாய் போற்றி, எம் இனம் கெடுத்தாய் போற்றி, ஈடில்லா கேடே போற்றி என்று போற்றி போற்றி என்று சொல்லிக் கொண்டு வருவார். இந்த போற்றி போற்றி என்று சொல்லிக் கொண்டிருப்பது நம்மை அறியாமலே நாமும் அதில் இலக்காகி விடுகிறோம், இரையாகி விடுகிறோம். எனவே அதை தெளிவுபடுவதற்காகத்தான் சீரிய சிந்தனையாளர்கள் அவ்வப்பொழுது நமக்கு தோன்றுகிறார்கள். அவர்களை இறைவாக்கினர்கள் என்று நாம் அழைக்கின்றோம். அதே போல சுபவியும் ஒரு முறையிலே ஒரு பொருளிலே இறைவாக்கினர் என்று கூட நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இத்தகைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற சுபவி அவர்களை நாம் பாராட்டினால் அது தகாது. அவருடைய வார்த்தை, கண்ணதாசன் அவர்கள் கலைஞரை பற்றி சொன்ன வார்த்தைகளைத்தான் நான் சென்ற மீட்டிங்கிலும் சொன்னேன் மதுரையிலே. அதை சுபவி அவர்கள் கலைஞர் இருக்கின்ற அந்த மீட்டிங்கில் எதை சொன்னார்கள், அதாவது, செம்பொன் மணி ஆரத்தோடு செல்வம் பல தரலாம், தம்பிப்படை யாவும் தங்க திரள் தரலாம், நம்பி தமிழ்முறை பாடினாலும் அண்ணன் தெம்புக்கு அது குறைவே, அவர் திறனுக்கு அது சிறிதே என்பது போல, கலைஞரை பற்றி கண்ணதாசன் அவ்வாறு சொன்னார் என்பது போல, நாங்கள் எவ்வளவுதான் பாராட்டினாலும் சுபவி அவர்களே, உங்கள் திறமைக்கும் புகழுக்கும் அது குறைவே என்று சொல்லி அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றனர்.